மூன்றாம் வகுப்பு தமிழ் அலகு மூன்று வீம்பால் வந்த விளைவு. நாம் இந்த கதையை படிப்பதன் மூலமாக நற்பண்புகளை அறிந்து கொள்ளலாம். வாங்க இந்த கதையை முதலில் வாசிப்போம், பிறகு நமது சொந்த நடையில் கூறுவோம். ஒரு ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான். வணிகன் அப்படின்னா வியாபாரம் செய்யக்கூடியவர், வியாபாரி. அவன் குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தான். வாணிகம்னா வியாபாரம், வியாபாரம் செய்து வந்தான். ஒரு நாள் அன்றைய வேலையை முடித்துவிட்டு களைப்புடன் வந்த அவன் சற்று நேரம் ஓய்வெடுக்க நினைத்தான். தனது குதிரையை அங்கிருந்த மரத்தடியில் கட்டி வைத்து ஓய்வு எடுத்து கொண்டிருந்தான். அச்சமயம் வீரன் ஒருவன் தனது குதிரையுடன் அதே மரத்தடியில் ஓய்வெடுக்க வந்தான். வணிகன் அந்த வீரனிடம், உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள், ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றான். அதற்கு வீரன், முடியாது, நான் இங்குதான் கட்டுவேன் என்று சொல்லி குதிரையை கட்டிவிட்டு உணவு உண்ணச் சென்றான். வணிகன் கண் அயர்ந்து விட்டான். வீரன் உணவு உண்ணும் இடைவேளையில் வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது. அதனால் வீரனுடைய குதிரையின் கால் உடைந்துவிட்டது. வீரன் உடனே வணிகனை எழுப்பினான். என் குதிரையின் கால் உன் குதிரையினால் உடைந்து விட்டதால் எனக்கு நஷ்ட ஈடு கொடு என்று வணிகனிடம் கேட்டான். அதனை வணிகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கட்டும்போதே என் குதிரையை முரட்டு குதிரை என்றேன், நீதானே நான் சொன்னதை கேட்காமல் கட்டினாய் என்று வணிகன் மறுத்துவிட்டான். ஏன்னா வணிக ஏற்கனவே சொன்னான் இல்லையா, வீரன் தான் கேட்காம அங்கேயே கட்டினான். ஆனால் வீரன் என்ன பண்ணிட்டான், இப்போ வா நீதிபதிகிட்ட போய் சொல்லலாம், அவங்க என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வணிகனை யார்கிட்ட இழுத்துட்டு வந்துட்டான், நீதிபதியிடம் இழுத்து வந்து விட்டான். வணிகனே வா நீதிபதியிடம் செல்லலாம் என்றான் வீரன். இருவரும் நீதிபதியிடம் சென்றனர். வீரன் அவரிடம் நடந்ததை சொன்னான். நீதிபதி வீரன் சொன்னதை கேட்டுவிட்டு வணிகனிடம் என்ன நடந்தது என்று கேட்டார். வணிகனோ பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். உடனே நீதிபதி, வணிகன் ஊமை போலிருக்கிறதே, காதும் கேட்கவில்லையோ, பலமுறை கேட்டும் பதில் சொல்லாமல் இருக்கிறானே என்றார். அதற்கு வீரன், அவன் பேசுவான் ஐயா, அவன்தான் எனது குதிரை முரட்டுத்தனமானது, உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு என கூறினான். நான் தான் எனது குதிரை வீரக்குதிரை என்று சொல்லி கட்டி வைத்தேன் என கூறி முடித்தான். வீரன் கூறியதை கேட்ட நீதிபதி, வீரனே வணிகன் எதுவும் கூற தேவையில்லை, நீயே உனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாய். வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலும் நஷ்ட ஈடு தர தேவையில்லை என்று தீர்ப்பு கூறினார். நீதிபதியின் தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் படைத்த வீரன் முகத்தில் அசடு வழிந்தது. அதை கேட்ட வணிகன், ஐயா நீதிபதி அவர்களே, நான் மௌனமாயிருந்ததற்கு மன்னித்து விடுங்கள், உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்கள், மிகவும் நன்றி என்று கூறினான். இந்த கதையின் நீதி கருத்து, வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். வாங்க பேசலாம். வீம்பால் வந்த விளைவு கதையை உமது சொந்த நடையில் கூறுக. அதாவது வணிகன் ஒருவன் வந்து தன் குதிரை மீது ஏறி
வாணிகம் செய்வதற்காக சென்றான். அப்போ களைப்பாக இருந்ததுனால சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு மரத்தடியில் தன்னோட குதிரையை கட்டி வச்சுட்டு ஓய்வெடுத்தான். அந்த சமயம்னு பார்த்துட்டு ஒரு வீரனும் வர்றான். அதே மரத்தடியில் அவனுடைய குதிரையும் கட்டிட்டு ஓய்வெடுக்கிறான். அப்போ வணிகன் என்ன சொல்கிறான்னா, அந்த வீரன்கிட்ட என்னோடய குதிரை வந்து ரொம்ப முரட்டுத்தனமானது, அதனால் உன்னோட குதிரையை கொஞ்சம் தள்ளி கட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அந்த வீரன் வந்து அதை வந்து கேட்கலை, பக்கத்துலேயே கட்டி வச்சுட்டு போயிடறான். அப்போ இந்த வணிகனோட குதிரை என்ன செஞ்சிருது அப்படின்னா, வீரனோட குதிரையை எட்டி உதச்சிருது. ஸோ வீரனோட குதிரையின் காலங்க உடஞ்சி போயிடுது. அப்போ வணிகன் நல்லா தூங்கிட்டுருக்கான். உடனே சாப்பிட போன வீரன் வந்து அவனை தட்டி எழுப்புறான். எழுப்பி, இந்த மாதிரி உன் குதிரை உடைச்சதுனால, எட்டி உதச்சதுனால என்னோடய குதிரையினுடைய கால் உடஞ்சிருச்சு, எனக்கு நஷ்டம் இருக்குடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வந்து வணிகன் வந்து அதெல்லாம் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரெண்டு பேருமே நியாயம் கேட்கறதுக்காக நீதிபதிக்கிட்ட போகிறாங்க. என்ன நடந்தது அப்படின்ட்டு வீரன் அந்த நீதிபதிக்கிடம் சொல்கிறான். அப்போ கேட்டுட்டு நீதிபதி வந்து சில கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் இந்த வணிகன் எதுவுமே பதில் சொல்லாமல் நிற்கிறான். உடனே அந்த நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவனுக்கு காது கேட்காது போல இருக்குது, வாயும் பேச மாட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே வீரன் என்ன செய்கிறான், இல்லை இல்லை நல்லா பேசுவான், அவன் வந்து ஏற்கனவே சொன்னா தன்னுடைய குதிரை வந்து முரட்டுத்தனமானதுன்ட்டு, நான் தான் அங்கேயே கட்டி வச்சுட்டு வந்தேன் அப்படின்ட்டு. இப்போ அந்த நீதிபதி வந்து அவ தீர்ப்பு சொல்கிறாரு. அதாவது, வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலும் நஷ்ட ஈடு தர தேவையில்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறாரு. இதை கேட்டு வணிகன் ரொம்பவும் சந்தோஷப்படுறான். அதோட தான் பேசாமல் இருந்ததற்காக நீதிபதியிடம் மன்னிப்பும் கேட்கிறான். அப்போ இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் என்பது. அடுத்து, பால் பண்ணையில் வரிசையில் நின்று பால் வாங்கும்போது ஒருவன் இடையில் குறுக்கே வந்து பால் வாங்கினால் நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தவறு செய்கிறவங்களை விடக்கூடாது. அவனை வரிசையில் வந்து மற்றவர்களைப் போல் அமைதியாக பால் வாங்கி செல்லுமாறு அறிவுறுத்துவேன் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து குழந்தைக்கு வேணும்னோ அல்லது ஒரு அவசரம் அப்படின்னு வாங்க வராங்க அப்படின்னா அவங்கள விடலாம். இந்த மாதிரி வரவங்கள என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது, வரிசையில் வந்து வாங்குங்கன்னு சொல்லணும். அடுத்து பாருங்கள், படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம். வினாக்களுக்கு விடையளிக்க, முதல் வினா, வணிகன் எதில் சென்று வணிகம் செய்தான்? வணிகன் குதிரையில் சென்று வாணிகம் செய்தான். வணிகன் வீரனிடம் என்ன கூறினான்? வணிகன் அந்த வீரனிடம், உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள், ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றான். அடுத்த வினா, வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை என்ன செய்தது? வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து விட்டது. வீம்பால் வந்த விளைவு, இக்கதையிலிருந்து நீ உணர்ந்து கொண்ட கருத்து யாது? வீம்பால் வந்த விளைவு, இக்கதையிலிருந்து நான் உணர்ந்து கொண்ட கருத்து, வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் என்பதே ஆகும். புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக. முதல் புதிரை பாருங்கள், எதிரிகளை வீழ்த்துவான் நாட்டை காப்பான், அவன் யார்? வீரன். பந்தயத்தில் வேகமாய் ஓடிடுவான், பரிசுகள் பல வென்றிடுவான், அவன் யார்? குதிரை. நான் இல்லை என்றால் நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது, நான் யார்? கண். பெரிய தேரை தாங்கும் ஒரு சிறிய பையன், எது? அச்சாணி. மொழி விளையாட்டு, கட்டங்களில் உள்ள சொற்களை கண்டுபிடித்து வட்டமிட்டு பழங்களுக்குள் எழுதுக. இப்போ என்னென்ன சொற்கள் கண்டுபிடிப்போமா, முதல் வரிசையில் பாருங்கள், வணிகன். இரண்டாவது வரிசையில் எதுவும் இல்லை. மூன்றாவது வரிசையில் குதிரை. நான்காவது வரிசையில் உள்ளது கால். ஐந்தாவது வரிசையில் வீரன். ஆறாவது வரிசையில் குணம். அடுத்து கடைசி வரிசையில் மேலிருந்து கீழே பாருங்கள், நீதிபதி. இவற்றை அந்த பழங்களுள் எழுதுவோம். அடுத்ததாக மீண்டும் மீண்டும் ஒழிப்போம்மா, திரும்ப திரும்ப இதை சொல்லி பழகுங்கள். மலையில் பழுத்த பழம்
குளை குளையாய் தொங்குது. வாழைப்பழ தோளில் நடந்து வழுக்கி விழுந்தேன். கீழே பார்த்தேன், வளவளன்னு தரை இருந்தது. அழுத குழந்தை புரளுது, ஆளுக பார்த்தால் விழுத பிடிச்சு ஊஞ்சலாடுது. விடுபட்ட சொற்களை படத்திலுள்ள எழுத்துக்களை கொண்டு நிரப்புக. வணிகன் கண் அயர்ந்து விட்டான். வீம்பு குணம் படைத்த உனக்கு நஷ்ட ஈடு தர தேவையில்லை. வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது. வணிகன் வாணிகம் செய்துவிட்டு ஓய்வு எடுக்க நினைத்தான். வீரனுடைய குதிரையின் கால் உடைந்துவிட்டது. கலையும் கைவண்ணமும் பகுதியில் இந்த குதிரைக்கு அழகாக வண்ணம் தீட்டி மகிழுங்கள். கட்டத்தில் உள்ள மூலிகை செடிகளின் பெயர்களை வண்ணமிட்டு எடுத்து எழுதுக. துளசி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மீதி மூலிகை செடிகளை கண்டுபிடிப்போம். வல்லாரை, வெற்றிலை, கற்றாழை, தூதுவளை, மணத்தக்காளி, பிரண்டை. சிந்திக்கலாமா பகுதியில் மாலா தின்பண்டம் வாங்கி சாப்பிட தன் பெற்றோரிடம் தினமும் பணம் கேட்பாள். தராவிட்டால் அடம் பிடித்து வாங்கிவிடுவாள். கயல்வெளி பெற்றோர் வாங்கி தந்தால் மட்டுமே தின்பண்டம் சாப்பிடுவாள். யார் செய்வது சரி, மாலா செய்வதா கயல்வெளி செய்வதா? கயல்வெளி செய்வதுதான் சரியானது. எதிலிருந்து எதை பெறுவோம் என்பதை விடுபட்ட இடத்தில் நிரப்புக. தேங்காய் அது தென்னை மரத்திலிருந்து, கத்தரிக்காய் அது கத்தரி செடியிலிருந்து, வெற்றிலை வெற்றிலை கொடியிலிருந்து, தக்காளி செடியிலிருந்து, வாழைப்பழம் மரத்திலிருந்து, வாழை மரத்திலிருந்து, பூசணிக்காய் பூசணி கொடியிலிருந்து, வெண்டைக்காய் வெண்டை செடியிலிருந்து, பலாப்பழம் பலா மரத்திலிருந்து, அவரைக்காய் அவரை கொடியிலிருந்து. சரியாக எழுதுவோம். மரங்கள் எவை, கொடிகள் எவை, செடிகள் எவை என்று. அடுத்ததாக நாம் பார்ப்பது உயர்த்திணையும் அக்ரிணையும். ரொம்பவும் எளிதுதான். அதாவது திணை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஒழுக்கம். இந்த திணையை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. இந்த உயர்திணை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனிதர்களாகிய நாம், அப்புறம் தேவர்கள், நரகர்கள், இவங்களையெல்லாம் நம்ம எந்த திணையில் சேர்த்துவோம் அப்படின்னா உயர்திணையில் சேர்த்துவோம். அப்போ அக்ரிணைனா என்ன? அப்போ இவங்க அல்லாத மற்ற உயிருள்ள விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் இவைகளும், மற்ற உயிரற்ற பொருட்கள் இவைகளையும் நாம் எவற்றில் சேர்த்துவோம் என்றால் அக்ரிணையில் சேர்ப்போம். அவ்வளவுதான். மனிதர்கள், தேவர்கள், நரகர்கள் இவங்க மட்டும்தான் உயர்திணை. இவங்க எல்லாமே மீதி இருக்கக்கூடிய எல்லாமே என்னதான் அக்ரிணை தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? உதாரணத்துக்கு பாருங்கள், நாற்காலி, மேஜை, குடம், மின்விசிறி, புத்தகம், பூனை, நாய், மாடு, ஆடு போன்ற விலங்குகள், கோழி, காகம், குயில், மயில், கிளி முதலான பறவைகள், அதே போல் பொருட்கள் எல்லாமே. இதில் உயிருள்ளவையும் இருக்குது, உயிரற்றவையும் இருக்குது. அப்போ இவைகளை நம்ம எதில் சேர்த்துவோம் அப்படின்னா அக்ரிணையில் சேர்த்துவோம். நிலம், நீர், மலை, மரம், கடல் இதையும் நம்ம எதில் தான் சேர்த்துவோம் அப்படின்னா அக்ரிணையில் தான் சேர்த்துவோம். திணை என்றால் என்ன பொருள்? ஒழுக்கம். திணை எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. எது உயர்திணை எது அக்ரிணை பிரித்து அறிவோமா? இங்கு உள்ளவற்றை நாம் படிப்போம். பாருங்க, வாளி, கன்று, மீன், முருகன், பசு, கழுதை, குருவி. இந்த முதல் வரிசையில் முருகன் அப்படிங்கிறது நம்ம மனிதர்களுடைய பெயராகவும் வச்சுக்கலாம், கடவுளுடைய பெயராகவும் வச்சுக்கலாம். அப்போ அது ஒன்று மட்டும்தான் உயர்திணை, மீதி இருக்கக்கூடிய எல்லாமே என்ன திணை தான்? அக்ரிணை தான், அக்ரிணை. அடுத்ததுக்கு வாங்க, வண்டு, தேனி, செல்வி, பொட்டகம், எறும்பு, குழந்தை, மரங்கள். இப்போ உங்களால் சொல்ல முடியுதுன்னா இதில் இரண்டு இரண்டு உயர்திணைகள் தான் இருக்குது. என்னென்னு சொல்லுங்கள். செல்வி ஒன்று, இன்னொன்று குழந்தை.
ஏன்னா இவங்க மனிதர்கள் இதில் வந்துடுவாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லாமே என்னத்தினை அக்ரினேன். அடுத்து மூன்றாவது வரிசைக்கு வாங்க. சிறுமியர், நாற்காலி, மேசை, மின்விசிறி, சிறுவர், விலங்கு, பறவை. இதுலேயும் இரண்டு இரண்டு உயர்தினைகள் தான் இருக்குது. யார் அவர்கள் கண்டுபிடிக்க முடிகிறதா உங்களால்? சரிதான், சிறுமியர், இன்னொன்று சிறுவர். இவங்க மட்டும்தான் மனிதர்களை குறிப்பது. அதனால் இவங்க மட்டும்தான் உயர்தினை. மீதி இருக்கக்கூடிய எல்லாமே என்னத்தினை தான்? அக்ரினை தான். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இங்கே உயர்தினை அக்ரினை கொடுத்துருக்காங்க. நாம் பார்த்தவற்றில் உயர்தினையை உயர்தினையில் எழுதுங்கள், அக்ரினையை அக்ரினையில் எழுதுங்கள். முருகன், செல்வி, குழந்தை, சிறுமியர், சிறுவர், இவர்கள் உயர்தினை. மற்றவை வாலி, கன்று, மீன், பசு, கழுதை, குருவி, வண்டு, விலங்கு, தேனி, பொட்டகம், எறும்பு, மரங்கள், நாற்காலி, மேசை, மின்விசிறி, பறவை. இவை அனைத்தும் அக்ரினை. சரியாக எழுதுவோம்.